சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள எஸ்பிஐ வங்கி வட்டார அலுவலகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இக்குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் செந்தமிழ் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தமிழ், போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவரின் கோரிக்கைகள் என்ன, விவரங்கள் பதிவு பண்ணுங்கள். பொங்கல் அன்று நடத்தப்படுகிற எஸ்பிஐயினுடைய வங்கி கிளஸ் முதன்மை தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசனுடைய தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கத்தினுடைய வாலிபர் சங்கத்தினுடைய சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள எஸ்பிஐ வங்கி வட்டார அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். 2022 நாடு முழுவதும் 5486 கிளஸ் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு முதல்நிலை தேர்வு ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அடுத்த கட்ட முதன்மை தேர்வு 15 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை, தமிழர்களுக்கான பொங்கல் பண்டிகை என்பது 15, 16, 17 தேதிகளில் வெகு சிறப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தை போற்றுகிற வகையில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 15 இந்த தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதை எதிர்த்து சு வெங்கடேசன் அவர்களுடைய தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் எஸ்பிஐ வங்கி வட்டார அலுவலகத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் பல முறை ஆளுநருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பல முறை சொல்லியிருக்கிறோம். நாடாளுமன்ற தலைவர்கள் சு வெங்கடேசன் மட்டுமல்லாது மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை பற்றி எங்களுடைய தேர்வை மாற்றி வைக்க வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரிய திருநாள் அன்று தேர்வு எழுத இயலாது என்ற கோரிக்கையை நாங்கள் பல முறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதை கண்டிக்கிற வகையிலே இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. உடனடியாக இந்த தேர்வை மாற்றி வைக்க வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. செந்தமிழ், விவரங்களுக்கு நன்றி.